அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பன்னீர் 65. நம்ம வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு கடைகளில் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 65 அப்படின்றதுலையே. அடுத்தது வந்துட்டு கோபி 65 வந்துச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறது பன்னீர் 65. இது வந்துட்டு என்வி சாப்பிடாதவங்களுக்கு ஒரு வெஜிடேரியனில் ஒரு 65 அப்படின்னு பார்க்கும்போது கோபி 65க்கு அடுத்தது பன்னீர் 65 வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. கோபி 65 அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு அது எதால் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா காலிஃப்ளவர். காலிஃப்ளவரை வந்துட்டு நல்லா அதே மாதிரி ஒரு கலர் கொடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது தான் கோபி 65. பனி 65 அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலாடை. இதுவுமே வந்துட்டு ஒரு வெஜிடேரியன் உணவு தான். எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ரொம்ப சுவையாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு சிக்கன் 65 ஒரு சாப்பிட்ற மாதிரி ஒரு தூண்டுதலை கொடுக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பன்னீர் 200 கிராம். இது வந்துட்டு கடைகளில் ரெடிமேடாகவே பன்னீர் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே இதெல்லாம் ஆட் பண்ணுறது, அதாவது ஸ்பைசஸ் என்னென்ன வந்துட்டு பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம், எப்படி வந்துட்டு அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்குது, இது எல்லாம் ஆட் பண்ணால் தான் அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் வரும். அது என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். மைதா 1.5 டேபிள் ஸ்பூன், சோளமாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு 1 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு. இத்தனையும் சேர்த்தால் தான் உங்களுக்கு அந்த கலரும் அந்த டேஸ்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடைகளில் சோயா சாஸ் கிடைக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கிடைக்குது, இல்லைனா நம்மளே வந்துட்டு செஞ்சுக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். அதே மாதிரி சோளமாவு, மைதா மாவு, அரிசி மாவு எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இப்போ இன்றைக்கி பன்னீர் 65 செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா பொருட்களையுமே நம்ம கடையில் ரெடிமேடாக வாங்கி அப்படியே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு உணவு. அது எப்படி செய்முறையை பார்ப்போம். முதல்ல பன்னீரை ஒரே சைஸான துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் மாவிற்கு கொடு நான் சொன்ன அத்தனை பொருட்களையும் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன இந்த சோளமாவு, அரிசி மாவு, மைதா, மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா சாஸ் எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சோண்டு தண்ணி, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி ஒரு செமி சாலிடாக வச்சுக்கோங்க. அந்த மாவில் பன்னீர் துண்டுகளை போடுங்க. இதுக்கு நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டுக்கோங்க. அந்த மாவில் நல்லா கலக்கிட்டு பன்னீர் துண்டுகளை போட்டு கொஞ்சம் அதையும் நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. ஒரு வானல் அடுப்பில் வைங்க. அது பொரிப்பதற்கு தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. நல்லா காஞ்ச பிறகு நல்லா கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு பன்னீரை ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து போட்டு நல்ல ஒரு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களோட பன்னீர் 65 ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நார்த் இந்தியன்லேருந்து வந்த ஒரு உணவு தான் பன்னீர் அப்படின்னு சொன்னிங்கன்னாவே. சவுத் இந்தியாவில் வந்துட்டு முதல்ல வந்துட்டு பன்னீர் அப்படின்னாவே என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்துட்டு வீடுகள்லேயே வந்துட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது செய்கிறதும் ரொம்ப சுலபம்தான். பன்னீர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன டிப்பு கொடுக்குறேன். நல்லா பாலை வந்துட்டு காய வச்சுக்கோங்க. நல்லா வந்துட்டு பொங்கி வந்த பிறகு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த பாலில் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பால் வந்துட்டு திரித்திரியாயிடும். அதை வந்து எடுத்து வடிகட்டி ஒரு துணியில் கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்துட்டு எல்லா அந்த தண்ணியையும் வந்துட்டு உறிஞ்சி எடுத்துருக்கும். வெறும் அந்த பாலோட கட்டியாக இருக்கிற அந்த திரித்திரியாக இருக்கிற பால் ஆடை மட்டும் அந்த துணியில் இருக்கும். அது அப்படியே நீங்கள் ஷேப்புக்கு உங்களோட ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்துட்டு பன்னீர். இதை உங்களுக்கு வீட்டில் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெடிமேடாக கடைகளில் இருக்குது, அதையே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பன்னீர் 65 கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஆரோக்கியமான வாழ்வை அவங்களுக்கு நம்ம அடுத்த சமுதாயத்திற்கு கொடுப்போம். அனைவருக்கும் நன்றி. சேனல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. வணக்கம்.